ஹாய் வணக்கம். ஒரு வழியாக 10th ரிசல்ட் ஆல் பாஸ்ன்னு கொடுத்துட்டாங்க, 12th ரிசல்ட் வெளியிட்டாச்சு. இப்போ 10th மற்றும் 12th பாஸ் பண்ண மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பணி, அந்த பேரண்ட்டுகளுக்கு அந்த குழந்தைகளின் பெற்றோர்களுக்கும் உள்ள முக்கியமான பணி என்னென்னா, தங்களுடைய குழந்தைகளை எந்த காலேஜில் சேர்க்குறது, எந்த கோர்ஸ் எடுக்கிறதுங்கிற ஒரு தேடுதல் இருக்கும். அதுபோலவே மாணவர்களும் தங்களுக்கு விருப்பமான காலேஜை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இப்போ தமிழ்நாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுங்கிறத விவரத்தை பார்க்க போகிறோம். அது மாதிரி இன்ஜினியரிங் காலேஜுக்கு கவுன்சிலிங்க்கு எப்படி அப்ளை பண்ணுறங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதுபோல் பாலிடெக்னிக் படிக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுங்கிற தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் முதல் தடவையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அருகில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம். இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 109 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. இதில் கிட்டத்தட்ட ஏறக்குறைய 92,000 சீட்ஸ் இருக்குது. அதனால் முழுக்க முழுக்க மாணவர்கள் வந்து இந்த அரசு கல்லூரிகளில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை பயன்படுத்திக்கலாம். இது இல்லாமல் எய்டட் காலேஜ் இருக்குது, ப்ரைவேட் காலேஜஸ்லாம் இருக்குது. இது முழுக்க முழுக்க இந்த வருடத்துலேருந்து 2020 இந்த வருடத்துலேருந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆன்லைன் வெப்சைட் அட்ரஸ் என்னென்னா www.tngsa.in. இது இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். இன்னொரு வெப்சைட் அட்ரஸும் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னா www.tndceonline.org. இந்த ரெண்டு அட்ரஸ்லையும் நீங்கள் போய் அப்ளை பண்ணலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் வந்து ஜூலை 20 தொடங்குகிறாங்க. ஜூலை 20 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு அப்ளை பண்ணக்கூடிய மாணவர்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தோம்னா, இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு கவுன்சிலிங்க்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு அதுக்கும் எப்போ அப்ளை பண்ணணும், எப்போ ஸ்டார்டிங் டேட் என்ன, லாஸ்ட் டேட் என்னங்கிற விவரம்லாம் கொடுத்துட்டாங்க. ஸ்டார்டிங் டேட் வந்து ஜூலை 15 நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளை வந்து ஆகஸ்ட் 16 வரைக்கும் தான் அப்ளை பண்ணலாம். ஆகஸ்ட் 16 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதாவது ஜூலை 15 ஆகஸ்ட் 16 வரைக்கும் தான் நம்ம இன்ஜினியரிங் காலேஜுக்கு அப்ளை பண்ணலாம். இதற்கான வெப்சைட் எதுக்குள்ளே போய் நம்ம அப்ளை பண்ணணும்னா www.tndte.gov.in. மறுபடியும் சொல்கிறேன், www.tndte.gov.in. இதில் போய் இது பண்ணலாம். இன்னொரு வெப்சைட் அட்ரஸும் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னா www.tneaonline.org. இந்த ரெண்டு வெப்சைட்லேயும் போயிட்டு இன்ஜினியரிங் காலேஜுக்கு விருப்பம் உள்ள மாணவர்கள் அப்ளை பண்ணலாம். இது வந்து ஜூலை 15 ஆகஸ்ட் 16 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக பாலிடெக்னிக் காலேஜுக்கு அப்ளை பண்ணக்கூடியவங்க அது ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த அட்ரஸில் போகணுன்னா www.tngptc.com. இந்த அட்ரஸில் போயிட்டு அப்ளை பண்ணலாம். இந்த ஒரு அரிய வாய்ப்பை அனைத்து மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்தி தங்கள் குழந்தைக்குரிய ஒரு நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுத்து வாழ்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். மாணவர்களும் தங்களுக்கு பிடித்த பள்ளிகள் காலேஜுகளில் சேர்ந்து படிப்பதற்கு இது ஒரு அரிய வாய்ப்பு, இதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு அப்ளை பண்ணுற ஒவ்வொரு மாணவர்களும் ஒரு அப்ளிகேஷனில் 3 விதமான கோர்ஸை செலக்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், ஒரே அப்ளிகேஷனில் இது மாதிரி 3 விதமான கோர்ஸை நீங்கள் அப்ளை பண்ணி அந்த ஒரு எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. மற்ற தகவலெலாம் இந்த வெப்சைட் உள்ளே போனீங்கன்னாவே உங்களுக்கு இருக்கும். நன்றி, வணக்கம்.